ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குருவாயூரில் இருக்கிற புன்னத்தூர் கோட்டை எலிஃபென்ட் பேலஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எலிஃபென்ட் கேம்ப் எங்கே இருக்குதுன்னா, புன்னத்தூர் கோட்டை. ஒரு காலத்தில் கோட்டையாக இருந்தது. அந்த இடத்துல நல்லா பெரிய பரப்பளவில் ரொம்ப ஃப்ரீயாக 44 எலிஃபென்ட்ஸும் விட்டுருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 60 எலிஃபென்ட்ஸ். பட் ஆனால் இப்போ இருக்கிறது 44 தான். இந்த கேம்ப் குருவாயூர் டெம்பிள்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா. ஒருத்தவங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடம். இங்கே 44 எலிஃபென்ட்ஸும் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் காலில் செயின் போட்டு கட்டியிருப்பாங்க. கூடவே பாகன்கள் இருப்பாங்க, நிறைய காவலர்களும் இருக்காங்க. அதனால் எந்த பயம் இல்லாமல் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நல்லா அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு எலிஃபென்ட், ட்ரெயின், கடல் மூணும் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அதே மாதிரி தான் இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. குருவாயூர் போகிறவங்க தவறாமல் இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நாங்கள் குருவாயூர் போனப்போ இங்கே போயிருந்தோம். இங்கேருந்து எடுத்த லைவ் வீடியோ தான் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த 44 எலிஃபென்ட்ஸும் வந்து பக்தர்கள் வந்து நன்கொடையாக கொடுத்தது தான். இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து எந்த வேலையும் செய்யாது, எதுவும் செய்யாது, எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. பட் ஆனால் கோயிலில், குருவாயூர் டெம்பிளில் எதுவும் விசேஷம்னா ஊரோலமாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஊரோலத்தை பார்க்குறது ரொம்ப கண்ட்ரோலாக காட்சியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இங்கே போனோம்னா அழகாக எல்லா எலிஃபென்ட்ஸையும் நல்லா ஆசத்தீர பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நல்ல பொழுதுபோக்கான இடம். ஓகே வியூவர்ஸ், நாங்கள் இங்கே போனப்போ எடுத்த வீடியோவை தான் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எலிஃபென்ட் கேம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூவா கட்டினோம்னா நம்மளே வந்து எலிஃபென்ட்க்கு டைரெக்டாக ஃபீட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். பட் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நமக்கு யாருக்கும் அதுக்கு அலௌடு கிடையாது. நம்ம வந்து நேராக போயிட்டு உள்ளே போய் நல்லா அழகாக பார்த்துட்டு தான் வர முடியும். அங்கே வந்து எலிஃபென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா கட்டி காவலர்களோட அப்புறம் பாகன்கள் எல்லோரும் வச்சு சேஃபாக தான் இருக்குது. பட் ஆனாலும் நம்மளுடைய சைடில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையே அங்கே இருக்கணும். அதாவது எலிஃபென்ட் வாழை பிடிச்சி இருக்கிறது, ஒரே இடத்துல நின்று ஒரு யானையவே அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறது, அது மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் செய்யாமல் நம்ம அழகாக பார்த்துட்டே போனோம்னா அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. ஏன்னா வாழ்க்கையில் எப்பயுமே எலிஃபென்ட், அப்புறம் ட்ரெயின், கடல் இதை மூணையும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம், உங்களுக்கு சலிப்பே வராது. அந்த மாதிரி தான் இந்த இடமும் ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக, க்ரீனரியாக எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காத இடமா இருக்குது. குருவாயூர் போனீங்கன்னா எல்லோரும் தவறாமல் இந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் குருவாயூர் போனப்போ தான் இந்த வீடியோவை எடுத்தோம். இதை நாங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 44 யானைகளை ஒரே இடத்துல பார்க்குறது உண்மையிலே ரொம்ப என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் குருவாயூர் போனீங்கன்னா தவறாமல் இந்த இடத்துக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.